Hello friends, இப்ப நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஆல்மண்ட் குக்கீஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாவும் அதே டைம்ல வாயில போட்டதுமே நல்லா கரைஞ்சு போற மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 250 கிராம். இப்போ இதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டினா நீங்கள் விஸ்கு கூட வச்சு நல்லா ஒரு 5 லிருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 125 கிராம் பாதாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மைதா மாவு எடுக்க போகிறோம். மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம மில்க் பவுடர், இது வந்து ஆப்ஷனல் தான், இது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடருக்கு பதிலாக நீங்கள் பால் கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் பதிலாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இந்த குக்கீஸ்க்கு வந்து நம்ம மாவு வந்து ரொம்ப டைட்டாலாம் பிசையக்கூடாது. அதே டைமில் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைய வேணாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இதை வந்து நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லாட்டினா நம்ம ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்து நம்ம ஒரு சாஃப்டான டோவாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், சும்மா லைட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று கூட்டி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் செட் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பாதாம் வந்து இது வந்து 1/2 உடச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் வந்து பல்ஸ் மோல்டில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவை வந்து இந்த மாதிரி இந்த உடச்ச பாதாமில் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரு அகலமான பிளேட்டில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாதாம் உடைச்சதையும் இது மேலே தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா இதை வந்து அழுத்தி விடுங்க, கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ இந்த பாதாம்லாம் நல்லா இந்த மாவில் போயிட்டு நல்லா செட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விடுங்க, இல்லைன்னா பூரி கட்டை வச்சு நல்லா ரோல் பண்ணி விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கி கட்டர் இல்லாட்டினா நம்மக்கிட்ட ஏதாவது மூடி இந்த மாதிரி சின்ன கப் இருந்தால் கூட நம்ம அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூனோட பின்புறத்தை வச்சு எடுத்து கரெக்டாக நம்ம அழகாக பிளேட்டில் அடுக்கிடலாம். எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக வரும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கடாயில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கியிருக்க குக்கீஸையும் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 40-45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன்.
நம்ம குக்கீஸ் சூப்பராக நல்லா கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த இடம் இதே மாதிரி நம்ம செஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 40-45 நிமிஷம் ஆகும். மைக்ரோவன்னா ஒரு 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ஏர் ஃப்ரையர்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் சூப்பராக. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.